அவன் வாழ்நாள் முழுதும் படித்துட்டு தான் இருப்பார். வாழ்நாள் முழுதும் கடைசி வரைக்கும் கண்ணு தெரியல பூதகண்ணாடி வச்சு பார்த்த படித்துக் கொண்டேதான் இருந்தார். எனவே அப்படி படித்தான். பிராமணன் தான் பிரம்மாவி கோபத்தில இருந்து பிறந்தவன் சொல்லி அவன் வேத இதிகாசம் எழுதி வைக்கப்பட்ட பொழுது ஒருத்தர் கேட்டாங்க, இப்ப சண்டாளனும் பஞ்சமனும் எப்படி பிறந்தான்? பிராமணன் பிரம்மாவின் முகத்திலிருந்து பிறந்தவன், சத்திரன் பிரம்மாவின் தோளிலிருந்து பிறந்தவன், வைசியன் பிரம்மாவின் புடையிலிருந்து பிறந்தவன், சுத்திரன் பிரம்மாவின் கால் பாதத்திலிருந்து பிறந்தவன். அப்ப சண்டாளன் சத்திரியன் சண்டாளன் என்றும் பஞ்சமன் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே அவர்கள் யார்? அவர்கள் இன்னும் பழிக்கிறார்கள் என்று. அப்பதான் பெரியார் சொன்னாராம், அவன் தான் ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தான் அப்படின்னு. ஆக இப்படியெல்லாம் கடுமையாக அப்படி எழுதி வைத்தவர்களுக்கு திட்டினார். எனவே அதை மறுத்தார் பெரியார். உயர்வு தாழ்வு பிறப்பால் தமிழர்களே கிடையாது. சாதி மறுப்பு கூட்டத்தை ஐயா தமிழ் மணியார் அவர்கள் அண்மையிலே கோலாக முரளி நடத்தினார்கள். ஒரு பெரிய ஒரு பணியாகவே எடுத்துக்கொண்டு நாடு முழுதும் அவர் சென்று கொண்டிருக்கிறார் ஐயா தமிழ் மணியார் அவர்கள். இந்த இடத்துல ஐயா அவர்களுக்கு நாம் உள்ளபடியே அவரை நாம் பாராட்டணும், போற்றணும். யாரும் முன்வராத அந்த இடத்துல அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு நான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த நிலையில சாதி மறுப்பு கூட்டம் சொல்லி நாடு முழுவதும் இப்பொழுது ஒரு கொள்கை பயணமாக இவர் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே பெரியார் அன்றைக்கே அதை மறுத்ததற்கான காரணம் என்ன? தமிழர்களுடைய வாழ்விலே சாதி கிடையாது. எனவே அதை பிறப்பாலேயே சாதி என்று சொல்லி உயர்வு தாழ்வு கட்டுகின்ற பொழுது, அந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்குகின்ற பொழுது, அதை உருவாக்குவதற்கு மூலமாக இருக்கின்ற வேத இதிகாசங்களையும் அந்த வேத இதிகாசங்களை தூக்கி பிடிக்கின்ற பார்ப்பனர்களையும் அதற்கு மூலமாக கடவுளே சொல்லிவிட்டார் என்று சொன்ன பிறகு கடவுளையுமே பெரியார் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். நேரடியாக செய்திக்கே வந்தார், இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று. இந்த அளவுக்கு துணிச்சல் யாருக்காவது வருமா? யாருக்காவது வருமா இந்த அளவுக்கு துணிச்சல் பெரியவர்களே? இந்த வகையில் தான் அவர் தமிழ் மொழியில் பார்க்கிறார். திருக்குறளை அறிஞர் பெருமக்கள் சுட்டி சொன்ன பிறகு திருக்குறள் இருக்கிற அந்த உயர்வு தன்மையை பெரியார் உணர்ந்த பிறகு திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகிறார். முதன் முதலாக திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர் பெரியார் தான். அது வரலாற்றுல பதிவாக இருக்கிறது, வேறு யாரும் செய்யல. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, மேடைத்தோடு பேசிக் கொண்டிருந்தாங்க. ஆனா திருக்குறளுக்கு மாநாடு நடத்தி காட்டியவர் பெரியார் தான். தமிழ் இசை உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒரு செய்தி பெரியவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு வந்திருந்த பக்கம் ஏழையவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்ல இசை பாட முடியாது, தமிழ்ல பாட முடியாது. தமிழ்ல அதாவது இயல் இசை நாடகம் என்று முத்தமிழ் என்று சொன்னார்கள். தமிழை இயல் இசை நாடகம் இல்லையா? இன்றைக்கு நாடகம் கூட தமிழ்ல இல்லை, நாடகத்துக்கு ஒரு நூல் தமிழ்ல இல்லை. ஆனால் சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகையை ஒரு நாடக நூலாகவே பார்க்கலாம், அப்படிதான் இருக்கும். திருக்குறள்ல கூட பல அதிகாரங்கள் ஒரு நாடக பாணியில இருக்கும், அப்படி நாம் பார்க்கலாம். உரையாடல் பாணியில திருக்குறளும் இருக்கும், அப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தனியாக ஒரு நாடக நூல் என்று இல்லாதவன் அழிக்க பெற்றவன். அதே போல இசைத்தமிழ் நூல் என்று எடுத்துக்கொண்டால் இசையை ஒரு மொழியாகவே பார்த்தவன் தமிழன் இசைத்தமிழ் நூல் என்று ஒன்று கிடையாது. பிறகு இசை என்னாயிற்று? இன்றைக்கு உங்க பிள்ளைகள்லாம் நீங்க இசையை படிக்க வேண்டும் என்றால் எப்படி படிக்கிறாங்க? இசை வகுப்பு அனுப்புறீங்க, சரிகம பதனிசன்னு படிக்கணும். சரிகம பதனிசன் சரிகம பதனிச என்ற அந்த ஏழு சுரங்களுமே கூட சச்சமும் ரிஷமும் என்று வரும் இல்லையா? அதே தமிழ் இல்ல, சச்சமும் தமிழ் இல்ல, ரிஷமும் தமிழ் இல்ல, காந்தாரம் தமிழ் இல்ல இல்லைங்களா, பஞ்சமம் தமிழ் இல்ல. இப்படி தெய்வதம் இப்படின்னு வரும். இது தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம். எப்படி வந்தது தமிழ் இசைன்னு சொல்லி கூட அதுல எப்படி சமஸ்கிருதம் வந்தது? இதை நாம் உணர்ந்து பார்க்கணும். எப்படி அங்க உள்நுழைக்க பெற்றது? சரி, இசையில் படிக்கும் பொழுது என்ன படிக்கிறான்? எல்லாம் சமஸ்கிருதம் அல்லது தெலுங்குல படிக்கிறான். இது எப்படி வந்தது? ஒரு அறிஞர் தண்டமாணி தேசிகர் திருவையாற்றில் போயிட்டு மேடையில போய் படித்தார். மேடையில போயிட்டு திருவையாற்றில மேடையில போய் படிக்கிறார், தமிழ்ல படித்தார். தண்டமாணி தேசிகர் அந்த இசையறிஞர் தான் படித்த பாட்டு தான் தாமரை பூத்த தடாக தெளிப்பது. அந்த மேடையில போய் அவர் படிக்கின்ற பொழுது உடனே தமிழ் வந்து தமிழ்ல படித்த ஒரு காலத்திற்காகவே தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி இந்த பார்ப்பனர்லாம் வந்து ஒன்று கூடி என்ன பண்ணான்னா மேடையே நீர் ஊற்றி கழுவினான். சட்டப்படியாக தமிழ் திறன் செல்லுபடியாகும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சட்டப்படியாக செல்லுபடியாக பெரியார் படத்தில் பார்த்துருக்கலாம். அதுக்கு பெரியாருடைய முனைப்பு தான் காரணம், இல்லைன்னா தமிழ் திறன் நடத்திருக்க முடியாது, சட்டப்படியாக செல்லாது.
எப்படி கோயில்ல வந்து தமிழ் தமிழில் அர்ச்சகம் செய்யலாம், தமிழர் ஒருவர் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றிய சட்டமாக கொண்டு வருகிற பொழுது உயர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சென்று முறியடிக்கிறானா இல்லையா? ஏன்னா ஏனென்றால் சட்டத்தில் அதற்கு சில சிக்கல்கள், அதனால் முறியடிக்கின்றார். தமிழர் ஒருவர் தமிழில் அர்ச்சகம் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முறியடித்து அதற்கான பெரிய கருத்துரை போராட்டத்தை செய்தார்கள். எனவே இந்த தமிழிசையில் தமிழிசை வர வேண்டும், தமிழிசை வருதல் வேண்டும் என்பதற்காக பெரியார் குரல் கொடுத்தார். தமிழிசைக்கு மூன்று மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க பிற்காலத்தில். யாரு தமிழிசைக்கு? கர்நாடக சங்கீதத்திற்கு மூன்று மூர்த்திகள், அவங்க பேரு சியாமா சாஸ்திரி, தியாகையர், அவர் தீட்சிதர், எல்லாமே தெலுங்கர்களும் பிராமணர்களும். ஆனா அவருக்கு அவர்களுக்கும் 200 ஆண்டுகளுக்கு முந்தி தமிழர்கள் வாழ்ந்தார்கள். முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை. ஆனா இவர்களும் கூட இவர்கள் எப்படி அந்த கீர்த்தனையை பாடி வைத்திருக்கலாம் என்றால் எல்லாமே இறைப்பாடல்களாக, இவர்கள் அத்தனையுமே பக்தி பாடல்களாக தான் இருந்தன. ராமனையும் சிவனையும் தான் பாடி வைத்திருக்கிறார்கள். பெரியாரை பொறுத்தவரை அவர் தமிழை அப்படித்தான் பார்த்தார். எப்படி பார்த்தார் என்றால் தமிழ் என்பது ஒரு அறிவியல் மொழியாக வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய எண்ணம். தமிழ் மொழி என்பது ஒரு அறிவியல் மொழியாக வேண்டும். தமிழை படித்தால் தமிழை படிக்கின்ற படிப்பதின் வாயிலாக ஒருவன் அறிவியல் சிந்தனையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவன் உலகளாவிய போற்றப்படுதல் வேண்டும். உலக அறிஞர்களுக்கு நிகராக இந்த தமிழை படிக்கின்ற பொழுது அந்த படிக்கின்ற ஒருவன் அந்த நிலையில் அவன் தகுதி பெறுதல் வேண்டும் என்ற பார்வைதான் பெரியாருக்கு இருந்தது. அண்ணாவை எடுத்து இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு எப்படி தென்பட்டது என்றால் இலக்கியங்கள்லாம் இந்த புலவர் பெருமக்கள் பண்டிதர் பெருமக்கள்லாம் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? ராமாயணத்தின் புகழையும் மகாபாரதத்தின் புகழையும் வேத இதிகாசங்களையுமே எழுதி வைத்திருந்த காரணத்தினால், அதை எடுத்து தமிழில் படிக்கும்போது அப்படி இருந்த காரணத்தினால் பெரியாருக்கு அந்த ஒரு சீற்றம் அவருக்கு ஏற்படுகிறது. சீற்றம் மொழியின் மீது அல்ல, சீற்றம் மொழியின் மீது அவருக்கு ஏற்படவில்லை. சீற்றம், உண்மையான சீற்றம், இப்படிப்பட்ட ஆரிய இதிகாச சிந்தனைகளை தமிழ் மொழியில் புகுத்தப்பட்ட பொழுது அதன் மீது எழுந்த சீற்றம் ஒட்டுமொத்தமாக படுகிறது. அதனால தான் பெரியார் என்ன செய்தார், அவர் 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 கூறிய ஒரு கட்டத்தில் அவர் கூறிய அந்த வரி தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கான காரணம் அதுதான். அவர் தமிழ் மொழி மீது தமிழினுடைய பகை மொழி, தமிழினுடைய எதிரி மொழி, தமிழினை அழித்தே தீர வேண்டும், தமிழை ஒடுக்கே தீர வேண்டும், தமிழனை அழித்தே தீர வேண்டும் என்று பார்ப்பனர்கள் போல, தமிழுக்குள்ளே இருக்கின்ற இரண்டர்கள் போல அவர் அவ்வாறான ஒரு சிந்தனையிலோ எண்ணத்திலோ அப்படி சொல்லவில்லை. எப்படி ஒரு தாய் தன் பிள்ளை மீது, அந்த பிள்ளை மீது ஒரு சீற்றம் வந்தால் அந்த பிள்ளையை கடுமையாக திட்டுவார்களோ, எப்படி கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவி மீது சீற்றம் வந்தால் மனைவியை கணவன் திட்டுவானோ, அதுபோல எப்படி இந்த உறவினர்களுக்குள்ளே கூட சீற்றம் வந்தால் அவர் திட்டிக் கொள்வார்களோ, திட்டுவாங்க அவ்வளவுதான், அதன் பிறகு என்ன செய்வாங்க, அரவணைத்துக் கொள்வாங்க. அப்படித்தான் அவர் அவ்வாறான அந்த எண்ணங்கள், சீற்றங்கள், இந்த ஆரிய இதிகாசங்களின் மீது நம் மீது அடிமைத்தனம் போர்த்தப்பட்டிருக்கிறதே, இதிலிருந்து இன்னும் விலகவில்லையே, இந்த தமிழ் பண்டிதர்கள் விலகவில்லையே என்று சொல்லி திட்டினார். கதிரவே பிள்ளை, நான் கதிரவே பிள்ளை என்ற தமிழறிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் தமிழறிஞர் சொல்கிறார்கள், ஒரு பக்கம் தனித்தமிழ் சிந்தனைக்கு எதிர்ப்பானவர், அருப்பாவை மறுப்பா என்று கூறியவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவரை பற்றி, பெருமாளும் தெரியாது, அருப்பாவும் மறுப்பா வள்ளாருடைய அருப்பாவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் என்ன செய்தார், பெரியாரோட போய் உரையாடுகின்றார். பெரியார் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டார், உங்களை போன்ற தமிழ் பண்டிதர்களால் தான் தமிழுக்கு மிகப்பெரிய கேடு என்று சொல்லிவிட்டார். இன்னும் அந்த ஆரிய மயக்கில் நீங்கள் விடுபடவில்லை என்று சொல்லிவிட்டார். உடனே இந்த அதில் கதிரவேட்பிள்ளை என்ன செய்கிறார் என்றால், உன்னிடம் வந்து பேசியதே தப்பு என்று சொல்லி பெரியார் கொடுத்த பாலை, வாங்கி குடிச்ச பாலை கையை அந்த விரல வாயில விட்டு, வாயில விட்டா என்ன செய்யும், வாந்தி வரும், எடுத்து வாந்தி எடுக்கிறார். இப்படிலாம் பெரியாரோட பேசியதே ஒரு பெரிய ஒரு கரிசாக ஒரு பாவமா கருதி வாந்திட்டு இருக்கார் கதிரவேட்பிள்ளை. அகர முதலி செய்தார் உங்களுக்கு தெரியும், நான் கதிரவேட்பிள்ளை என்று அந்த அகரமுதல் எடுத்து பார்த்தா தமிழ் அகரமுதல் கிடையாது, அது தமிழ் தமிழ் அகரம் எல்லாம் இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க கதிரவேட்பிள்ளையை பேசலாம். ஆனா கதிரவேட்பிள்ளை என்ன என்ன செய்தார்னு தனித்தமிழ் இயக்க வரலாற்றை போய் படிக்கணும். கதிரவேட்பிள்ளை தமிழுக்கு எந்த அளவுக்கு ஆக்கமாக நலமாக இருந்தாங்க, தனித்தமிழ் இயக்க வரலாற்றை படிச்சாதான் கதிரவேட்பிள்ளை யாருன்னு தெரியும், அவருடைய தூய தமிழ் சிந்தனையாளா என்று தெரியும். அதே போல மாப்போசியும், மாப்போசி அவர்கள் சிலம்பு செல்வர் இல்லைங்களா, சிலப்பதிகாரத்தில் மிகப்பெரிய வல்லவர், மறுக்கவில்லை. ஆனா அதே வேளையில அவர் அவர் காங்கிரஸ் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன செய்தார், சமஸ்கிருதத்துக்கு அவர் வந்து அடிமைப்பட்டு போனவர் தான். தமிழ் மொழியா சமஸ்கிருதமா என்று வருகின்ற பொழுது சமஸ்கிருதத்துக்கு பிடித்தவர், அதுக்கு சான்றுகள் இருக்கு.
தென்மொழியில போயிட்டு ஒரு அன்பர் அவரோட பேசுகிறார். உடனே என்ன தூய தமிழ், என்ன தனித்தமிழ், என்ன தூய தமிழ் சித்தனை என்று அந்த அன்பரிடம் போய் அவர் திட்டி திட்டியதோடு, உனக்கு தெரியுமா புத்தகம் என்ற சொல் தமிழ் சொல்லே கிடையாது, அது என்ன புத்தகம், அது என்ன புத்தகம் என்று எழுதுகிறீர்கள், பாவனர் புத்தகம் என்று தான் எழுதுவார், அது என்ன புத்தகம், புத்தகம் என்று எழுதுகிறீர்கள், புஸ்தக் என்ற சொல்லிலிருந்தான் புத்தகம் என்ற சொல்லே வந்தது, அது சமஸ்கிருத சொல் என்று அப்படி பேசியவர். எனவே தூய தமிழை விரும்பாதவர். அந்த வகையில் அவர்கள் பெரியார் கூட ஒரு கட்டத்திலே பதிவு செய்கிறார். என்ன செய்ய என்ன பதிவு செய்கிறார் என்றால், இவர்கள் தமிழை அதாவது தாங்கி பிடித்ததற்கும் இந்த தமிழ்நாட்டு எல்லைகள் எல்லைகளுக்காக இவர் போராடுவதற்கும் அடிப்படை உள்நோக்கம் ஒன்று காமராசரை எதிர்க்க வேண்டும் என்பது. காமராசரை எதிர்த்து அவர் கிளம்பினார்கள். காமராசை எதிர்க்க வேண்டும் என்ற உள்நோக்கத்திலே பிடித்தார்கள். அவருக்கு ஏதாவது சிக்கல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அது வேறு செய்தி. எனவே தமிழ் என்று வருகின்ற பொழுது தமிழின் மீது அவர் பேசிய பேச்சுக்கள், தமிழர்கள் எத்தனையோ பேர் அவர் பேசியிருக்கிறார்கள், பெரியார் பேசிய பேச்சுக்கள் என்பன தமிழின் மீது உள்ள ஒரு பகை உணர்ச்சியாளர். இல்லை என்றால் இந்திய எதிர்ப்பின் போது இந்த நாட்டில் இந்தியை வரவிட்டால் தமிழுக்கும் தமிழருக்கும் மிகப்பெரிய கேடு வந்துவிடும். தமிழறிஞர்களே, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள், ஒன்று திரளுங்கள், எழுந்து களமுனைக்கு வாருங்கள் என்று தமிழறிஞர்களை தட்டி எழுப்பியதே பெரியார் தான். முதல் முதலாக குரல் கொடுத்ததே பெரியார் தான். முதல் முதலாக அதற்கு தலையங்கம் திட்டி விடுதலை எழுதியவரே பெரியார் தான். எனவே முற்றுமுழுதாக பெரியாரை ஒரு தமிழின பகைவராக, தமிழ் பகைவராக காட்ட முடிந்து அவரால் விளைந்த விளைவுகளை, நன்மைகளை இன்றைய காலகட்டத்திலே அதையும் உணர்ந்து கொண்டு இன்று அவ்வாறு பேசுவது ஒரு நன்றி மறந்த செயலாகும். பெரியாருடைய உண்மையான தூய்மையான உள்ளத்தை உணரா தன்மையாகும். எனவே பெரியாருடைய உள்ளத்தை அவருடைய அகப்பாராக அத்தி தோன்றி இல்லாத உண்மை தன்மையை உணர்ந்த மக்களுக்கு அனைவருக்குமே அறிவு கூர்மையோடு பார்க்கின்ற பொழுது பெரியார் யார் என்று தெரியும். அதனால்தான் முதல் சற்று முன்பு பேசுகிற பொழுது பெரியார் ஒருவர் தான் பெரியார், பெருமைக்கு உரியார், அவர் போல் பிறர் யார் என்று காசியானந்தன் படித்த பாடலை அவர் கூறினார்கள். தமிழ் அறிஞர் சான்றோர் உண்மையான தமிழர்கள் பெருமக்கள் அத்தனை பேரும் பெரியாரை போற்றியிருக்கிறார்கள். பாவாணர் பெரியார் ஒருவர் தான், அனைவருமே விட்டு ஒதுக்கிய காலகட்டத்தில் அனைத்து கருவிகளையும் ஏந்தி கொண்டு இந்த ஆரியத்திற்கு எதிர்ப்பாக, ஆரிய பார்ப்பனத்திற்கு எதிர்ப்பாக போராடிய தனிப்பெரும் தலைவராக இன்று விளங்கியவர் என்று பாவாணர் தன்னுடைய தமிழர் வரலாற்றிலே என்னிடம் நூல் இருக்கிறது, தமிழ் வரலாற்றிலே அவர் பதிவு செய்கிறார். பெரியவர்களே, நான் ஒரு 5 மணித்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த ஐயா தமிழ்மணியார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கின்ற பெருமக்கள் இன்றைக்கு இருக்கிற சூழலே பெரியாருடைய உண்மையான அவருடைய போராட்ட சிந்தனைகளையும் அவருடைய கருத்தியல் சிந்தனைகளையும் மிகச் சரியான முறையில் உள்வாங்கிக் கொண்டு அவருக்கு எதிர்மறையான எதிரடியான கருத்துக்கள் வருகின்ற பொழுது தெளிவான முறையிலே பண்பு மீறாமல் நாம் விளக்கம் அளிக்க வேண்டும். நாம் பண்பு மீறுதல் கூடாது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய பேசுகின்றவர்கள் பார்த்தீங்கன்னா பண்பு மீறிய மிகவும் அநாகரிகமான மிகவும் தரக்குறைவான கருத்துக்களையும் சொற்களையும் பயன்படுத்துகிறார்கள். இதுவா தமிழ் திருக்குறள் நமக்கு கற்றுக்கொடுத்த பாடம், தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு, தமிழ் மாண்பு நமக்கு கற்றுக்கொடுத்த பாடம் இல்லையா? எனவே நம்முடைய நாம் அறிவோடு, அறிவு சிந்தனையோடு, சரியான சிந்தனைகளோடு, சரியான கருத்துகளோடு, அளவைகளோடு நாம் கருத்துக்களை முன்வைத்தல் வேண்டும். இப்பொழுது நான் இதை பற்றி நான் எடுத்து பேசுகிற பொழுது என் மீது கடுமையாக சிகி பாய்கிறார்கள். கடுமையான மிக மிக கொடூரமாக எப்படி பெரியார் மீது அந்த சீற்றமும் சினமும் அவர்களுக்கு ஏற்படுகிறதோ அது போல அதே மாதிரி சீற்றமும் சினமும் இப்பொழுது என் மீது ஏற்பட்டு மிக கடுமையாக எல்லாம் திட்டுகிறார்கள். புலனங்கள் எல்லாம் பதிவு செய்கிறார்கள். முகநூலெல்லாம் பதிவு செய்கிறார்கள். யார் இந்த திருமாவளவன்? அவற்றெல்லாம் நான் படித்தேன், எனக்கு நகைப்புத்தான் வந்தது. ஏனென்றால் அதாவது உண்மையை தன்மையை உணர்ந்து சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அது உண்மையான ஒரு செய்தியாக இருக்கக்கூடாது. உண்மையே இல்லாத செய்தி ஒருத்தன் சொல்றான் திருமாவளவன் அவங்க அப்பா தெலுங்குறான், ஒருத்தன் சொல்றான் திருமாவளவன் இல்ல இல்ல அவங்க அம்மா தெலுங்குறான், ஒருத்தன் சொல்றான் இவன் பேர் பாரு இவரோட இயற்பெயர் பெருமாளு அப்படின்னு இருக்கிறது. எங்க அப்பா போய் அடையாட்டு எடுத்து எடுக்க போயிட்டாரு அந்த காலத்துல. அப்ப எல்லாம் காவல்துறை தான் எழுதுவான். எழுதுகிற பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்னா, எங்க அப்பா என்ன பேருன்னு கேட்டிருக்கான், பெருமாளுன்னு இருக்காரு. கூப்பிடும் போது அப்படித்தானே, வேணும்னா வேலுன்னு கூப்பிடுவோம், காலைன்னு சொல்லுவோம், காலுன்னுவோம் இல்லைங்களா, பாலுன்னுவோம். அந்த மாதிரி பெருமாளின் டேரவ பெருமாளுன்னு எழுதிட்டான், பெருமாளுன்னு எழுதிட்டான். இந்த செய்தி வந்து இது என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, என்னுடைய அடையாள ஆவணங்கள் எல்லாத்துக்குமே இது இருக்கும், நான் மறைச்சு வச்சுட்டேன். நான் இதை பெருமாளு பெருமாளு இருக்கிறதுனால வந்து எழுதி விட்டான். இப்படி எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள்.
அதாவது தமிழன் யார் என்பதற்கு பெரியார் கூறுகிறார், பாவாளர் கூறுகிறார். பாவாளர் மொழியியல் ஆய்வாளர். நீங்க பெரியாரை ஏத்துக்க வேண்டாம். பாவாளர் தமிழ் தமிழர் யார் என்று சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக கூறுகின்றார். அவருடைய ஊழல் எடுத்து படிக்கணும், படிக்கல, படிக்கிறதே இல்லை, படிக்காதனால தெரியறதில்லை. பாவாளர் என்ன சொன்னார், பாவாளருடைய கொள்கை என்ன, பாவாளருடைய சிந்தனை என்னன்னு தெரியல. பெரியாருக்கு எதிரடியாகவே பாவாளரை வந்து காட்ட முனைகிறார்கள். திராவிடமும் ஆரியமும் ஒன்று என்று ஒரு பதிவை செய்கிறார்கள். திராவிடமும் ஆரியமும் ஒன்று. பாவாளர் என்ன சொன்னார், ஒளிஞ்சார தேவனைய பாவாளர் தமிழர் என்ற சொல் திரிவடைந்து திராவிடர் என்று மாறியது என்று சொல்கிறார். ஆரியர்கள் வடவர்கள் தமிழரை உச்சரிக்கின்ற பொழுதோ அல்லது தெற்கு புறத்திற்கு வந்த சமணர்கள் தமிழ் மொழியை பற்றி தமிழரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதோ அவர்கள் என்ன செய்தார்கள், கிபி 4 திரமிழர் சங்கம் ஒரு சங்கத்தை அமைக்கிறான். திரமிழர் சங்கம், அது பேர திரமிழர் சங்கம். திரமிழர் சங்கம்னா என்ன, தமிழ் தமிழ் சங்கம்னு ஒன்று உருவாக்குறான். 3rd சங்கம் போய் 4th தமிழ் சங்கம் திரமிழர் சங்கம் உருவாக்குறையா சமணர்கள் உருவாக்குகிறார்கள். நீ திரமிழர் தமிழர் என்று சொல் திரமிழர் என்று மாறுகிறது, திரமிழர் திரவிடர் என்று மாறுகிறது, திரமிழர் திரவிடர் திராவிடர் என்று மாறுகிறது. இதை காண்டவள் என்ன செய்கிறார், திராவிட மொழியை ஒப்பிழைக்கிற நூலில் இதை காண்டவள் என்ன செய்கிறார், அவருடைய நூல்களிலே தலைகளாக மாற்றி எடுத்துக்கிறார். இல்ல அதாவது திராவிடர் என்று சொல் தான் தமிழர் என்று மாறியதுன்னு தலைகளாக மாற்றி எடுத்துக்கிறார். காரணம், காண்டவள் வந்து மொழியியல் ஆய்வாளர் அல்ல. அவர் வந்து ஒரு ஸ்காட்லாந்து நாட்டில இருந்து வந்து இங்கு குடியேறி கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்தவர். அந்த வேளையில் எல்லா மொழிகளையும் திராவிட மொழியில் சொல்லப்படுற அத்தனை மொழிகளும் அவர் கற்றார், படித்தார், ஒப்பீடு செய்தார். அவருக்கு தென்பட்ட ஒரு செய்தி, மேற்கு நாடுகள் எல்லாம் தமிரிக்கோ தமிரிசி தம்லுக் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். கிரேக்கர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சீனர்கள் சீமோலோ என்று தமிழை பார்த்துக்கொள்கிறார். எனவே அது ஒட்டுமொத்தமாக இந்த நான் அமைக்கின்ற இந்த மொழி குடும்பங்களுக்கு பொருந்துமாறு இல்லை. இதற்கு ஒரு பொது மொழி பொது சொல்லை நான் உருவாக்க விரும்புகிறேன். எனவே அதுதான் திராவிடர் என்ற சொல், திராவிட மொழி குடும்பம் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று கால்கள் பெயர் வைக்கிறார். அதற்கு முன்பதாகவே இதை பற்றி கண்டு காட்டி பேசியவர் எலிஸ் அவர்கள். எனவே திராவிடர் என்ற சொல்லை பெரியார் உருவாக்கவில்லை. பெரியார் இந்த ஒட்டுமொத்தமாக ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக இந்த ஒரு கூட்டமைப்பு என்பது மிக வலுவாக இருக்கிற பொழுது தமிழ் பெரியார் சொல்கிறார், உள்ள பதிவீடு செய்கிறார், இந்த தெலுங்கர் என்பவரும் சரி, கன்னடர் என்பவரும் சரி, மலையாளி என்பவரும் சரி, அத்தனை பேருமே தமிழர்கள் தான் என்று சொல்கிறார். அவருக்கு உள்ளபடியே ஒரு அவர் இவர் சொல்றது போல அவர் கன்னட வெளி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் சொல்லலாம், சொல்ல முடியுமா, அவர் அத்தனைமே தமிழர்களை கொண்டு வர்றாரு. இவர் எல்லாம் தமிழர்கள் தான், அது கன்னட தமிழர், இவங்க வந்து தெலுங்கு தமிழர், இவங்க மலையாள தமிழர், இவங்க தமிழ் தான். தமிழ்ல இருந்து அப்படியே அது வந்து தமிழே ஒரு 4-5 பாகுபட்டிருக்கிறது பெரியார் பதிவிடுகிறார். இதைத்தான் பாவாளர் என்ன செய்தார்னா, அவருடைய மொழியியல் ஆய்வு அடிப்படையில் என்ன செய்தார், மொழி உணர்வால் மொழியால், அதாவது எவருடைய உள்ளத்தில் தூய்மையான மொழி சிந்தனை, இந்த மொழியை வாழ வைக்க வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழை காக்க வேண்டும், தமிழுக்காக வாழ வேண்டும், தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டு ஈகப்படுத்திக் கொண்டு ஒருவர் இயங்குகிறாரோ, வாழ்நாள் முழு இயங்குகிறாரோ, அவர் தான் தமிழர். சொல்லிட்டு சொல்ற அதோடு இருந்தா பரவாயில்ல, அது ஒரு ஆப்பிரிக்காக்காரனாக இருந்தாலும், ஆப்பிரிக்காக்காரனாக இருந்தாலும் அவன் தமிழனே. சொன்னவர் யாரு, பெரியார் அல்ல, சொன்னவர் யாரு, பாவாணர். என் பாவாணர் போய் சொல்ல வேண்டியதானே, நீ என்னப்பா அது ஆப்பிரிக்காக்காரன் போய் தமிழன் சொல்லிட்ட பொருந்துமா என்று சொல்ல முடியுமா, பாவாணர் பதிவிட்டு வைத்தார், நூல் இருக்கு, பாடல் இருக்கு, பாவனுடைய பாடல் இருக்கு. எனவே பெரியவர்களே, இன்றைக்கு நான் இறுதியாக முடிக்கும் போது சொல்லுகின்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். அதாவது இந்தியா என்ற அந்த வட்டாரத்தில் 2 பெரும் நாகரிக மோதல்கள், ஒன்று ஆரிய நாகரிகம், இன்னொன்று தமிழ் நாகரிகம். இந்த தமிழ் நாகரிகம் தான் திராவிட நாகரிகம். ஆங்கிலேயரை பொறுத்தவரை அவருடைய வரலாற்று பதிவுகள் எல்லாத்திலும் திராவிட திராவிடம் தான் எழுதி வைத்திருக்கிறான். சிந்தவெளி நாகரிகத்தை எழுதி நீங்க போய் பார்த்தீங்கன்னா சிந்தவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் தான் எழுதி வைத்திருக்கிறான். திராவிட நாகரிகம் என்ன பொருள், திராவிட நாகரிகம் திராவிடன்ற ஒரே தனி இனம் இருந்ததா, இல்ல அது யார சொல்கிறார், தமிழர் தான் சொல்கிறான். நீங்க அதை மறந்து போறது, ஒரு பதிவு செய்யற ஒரு ஆளு ஒரு புராணத்துல படித்த சிப்ப ஆதித்தனார் எழுதுனதாக ஒரு பதிவை போட்டிருக்கிறான், திராவிடர்னா தெலுங்கரு. ஒரு தவறுதலான ஒரு பதிவை, ஒரு முற்றிலும் பிழையான ஒரு பதிவை பதிவிடு செய்கிறார். திராவிடர் என்றால் தெலுங்கர் என்று சொல்கிறார். திரிலிங்கர் என்ற சொல்லுதான் திராவிடராக மாறியது என்று சொல்கிறார். சிப்ப ஆதித்தனார் மொழியியல் ஆய்வாளர் அல்ல. நான் பார்ப்பதாக தான் நீங்க தூக்கி பிடிக்கிற பாவாளர்தான் பார்க்க வேண்டும். பாவாளர் அப்படியே சொன்னாரு, சொல்லவே கிடையாது. தெலுங்கர் என்பவர் அதுல ஒரு பிரிவினர். எந்த ஆங்கிலேய பெருமக்களும் அப்படி குறிப்பிடவில்லை, அதாவது இந்த மொழிகளை முறையான ஆய்வு செய்து எவரும் குறிப்பிடவில்லை. தமிழர் தான் திராவிடர் என்ற சொல்லினுடைய தமிழர், இந்த தமிழர் என்ற சொல் தான் திராவிடராக மாறியது. எனவே ஜான் மார்ஷல் அதை ஆய்வு செய்த ஈராஸ் பாதிரியார் முழுக்க முழுக்க அவர்கள் அந்த நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சொல்கிறார்கள். திராவிட நாகரிகம் தான்
யூப்ரடிஸ் தைகிரஸ் நதி கரைகள் நாகரிகம் எல்லாம் நாகரிகத்தை உருவாக்கியது, சுமேரிய நாகரிகத்தை உருவாக்கியது, பிறகு அப்படியே பரவி செல்கிறது என்று ஈராஸ் பாதிரியார் குறிப்பிட்டுகிறார். ஈராஸ் பாதிரியார் நாவல நெடுஞ்செழியன் அவர்களுக்கு அவர் சிறு மாணவராக இருந்த பொழுது, ஈராஸ் பாதிரியார் வந்த பொழுது அவருடைய பல்கலைக்கு வந்த பொழுது அவருடைய நோட்டு புத்தகத்தை குறிப்பேட்டை நீட்டுகிறார். உடனே ஈராஸ் பாதிரியார் கையொப்பம் இடுகிறார். அந்த கையொப்பம் கையொப்பத்தை வாங்கி படித்த பொழுது நாவல நெடுஞ்செழியனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி என்றால், ஈராஸ் பாதிரியார் எழுதுகிறார், I am Dravidian came from Spain. என்று எழுதுகிறார். நான் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த திராவிடன் என்று எழுதுகிறார். இது பெரிய வியப்பு. ஏனென்றால் அவரையே அவர் அப்படித்தான் கருதினார். அவர் சொல்கிறார், இங்கிருந்து தான் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற ஸ்பினியர்கள், தமிழர்கள் தான் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று இந்த வணிகர் என்ற சொல் ஃபினியர் என்று மாறியது. எனவே இன்றைக்கு இந்தியாவிலே இந்த ஆரிய ஆதிக்கம் இரண்டு பெரும் மோதல்கள் இருந்த ஒரு சூழல், ஆரிய பண்பாடு தமிழர் பண்பாடு, ஒன்று வந்தேரி பண்பாடு, ஒன்று அந்த நாட்டுக்கே உரிய ஒரு பண்பாடு. இந்த ரெண்டு பண்பாட்டு மோதல்களிடையே ஆரிய பண்பாடு மேலாதிக்கம் எல்லா வகையிலும் மேலாதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி மேலாதிக்கம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஆரிய பண்பாடு வரலாற்று பரப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய போர் என்று நடத்தி வெல்ல முடியாத ஒரே ஒரு பகுதியின் தென்னகம் மட்டும்தான் தமிழ்நாடு பட்ட வரலாற்றுல. ஆனா அதுலயும் ஊடுருனா ஊடுருவதற்கு காரணம் வந்து என்னன்னா, தமிழருக்குள்ளே அடித்துக் கொண்ட தன்மை தான். அதாவது மாணிக்கா போர் வந்து தமிழ்நாட்டு பகுதிக்குள்ள ஊடுருவி போர் நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள நுகுந்து சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கான மூல காரணமா இருந்தது தமிழரே இருந்த ஒற்றுமையின்மை. நம்முடைய சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கு இடையே நடந்த அந்த பதவி போர், அந்த சண்டைக்குள்ள அவன் வந்து அவனை அவனுடைய உதவி நாடினார்கள், அவன் உள்ளே நுழைந்துவிட்டார், அதை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்தான். அப்படிதான் பல சிக்கல்கள் நடந்தன. அயலவர்கள் வந்து உள்ளே நுழைந்தார், அது வரைக்கும் நுழையாதவன் உள்ளே நுழைந்து போன மாணிக்கா போர் மட்டும். எனவே அப்படியான ஒரு நிலையில பிற்பாடு இந்த ஆங்கிலேயர்கள் வந்துவிட்ட காலகட்டத்தில் இந்த விழிப்புணர்ச்சி பரவலாக ஏற்பட்டது. இந்த விழிப்புணர்ச்சி என்பது ஆரிய பண்பாடு என்று ஒன்று இந்த தமிழரை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது, பார்ப்பன ஆதிக்கம் மிக கொடிய ஆதிக்கமாக இருக்கிறது என்ற அந்த உண்மையினை தமிழறிஞர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் உணரத் தொடங்கினார்கள். உணரத் தொடங்கிய பிறகுதான் இவற்றை நூலாக ஆங்கிலத்திலும் சரி தமிழிலையும் எழுத தொடங்கினார்கள். அப்படி எழுத தொடங்கிய நூல்கள் பல பார்ப்பனர்களும் எழுத தொடங்கினார்கள். அதில் குறிப்பிடத்தக்க பார்ப்பனர்கள் தான் ராமச்சந்திர தீட்சிதர், தமிழினத்தின் தோற்றமும் பரவலும், the sprite of the origin and sprite of the Tamils, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழர் வரலாறு, தமிழக வரலாறு என்று சொல்லி பி டி சீனிவாச ஐயங்கார் எழுதிய நூல், இந்த நூல்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தின. அது மட்டுமல்லாமல் பேராசிரியர் மனோன்மணி சுந்தரப்பள்ளி அவர்கள் அவர் எழுதிய பாடல், நீலாறு கடலோடு நிலமணத்தை கிளிநுலகம் என்ற பாடல் தமிழ்நாட்டின் தமிழ் வாழ்த்து பாடலாக இருக்கிறது. அந்த பாடலே ஒரு முத்தாயமான ஒரு வரி வரும், அதாவது பல்லுயிரும் பல உலகம் படைத்தலைக்கு துடைக்கணும் போல், எல்லையில் பரம்பொருள் இருந்தபடி இருப்பது போல், கன்னடமும் கழிதலுக்கும் கவி மலையாளம் துருவும், உன்னுதே துதித்திருந்து ஒன்று பல ஆயினும் ஆரியும் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாகவும் சீரழமை திறமை என்று செயல்மறந்து வாழ்த்துதுமே. இது அந்த மனோமணி சுந்தரப்பிள்ளையின் பாடல்ல வரும். அவர் அழகா அதை வடிவமைத்து காட்டுகிறார். ஒரு வரலாற்று விழிப்புணர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. தமிழர்கள் அத்தனை பேரும் ஆய்வு செய்ய தொடங்கிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் எழுந்த நூல்கள்லாம் நீங்க படிக்கணும். இளைய தலைமுறைனா நான் கேட்டுக்கொள்றேன், நீங்க படிக்கணும். படிக்காத மக்களாக இருந்தா நான் முட்டாளா மூடலாம் மாறிடுவோம். அறிவு செய்திகளை கேட்காதான் நான் மூடலாம் மாறிடுவோம். ஏன்னா நம்ம தலையில யாரும் உலக அறிக்கலாம். வரலாற்றை மீட்டு பார்க்கணும். நாசி கந்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய நூலை பார்க்கணும். அத்தனை நூல்களும் பார்க்கணும். அவர் தெளிவாக அவருடைய நூல்களை குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியான மோதல் வருகிற பொழுது இந்த ஆதிக்கத்தை, இந்த ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, அதற்கு முன்னால் பல்வேறு காலகட்டம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு அரசியல் இயக்கமாக உருவெடுத்து, பண்பாட்டு இயக்கமாக உருவெடுத்து, தமிழரிடையே இருந்து அந்த ஆதிக்கத்தை முறியடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வலுவுடைய ஒரு சக்தியாக உருவாக்கி காட்டியவர் பெரியார் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. எனவே அந்த ஆதிக்க சக்தியின் விளைவாகத்தான் என்ன ஆயிற்று, ஒரு பண்பாட்டு இயக்கம் உருவாகியது, ஒரு அரசியல் இயக்கம் உருவாகியது. அதன் வாயிலாக ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. சுபம் நமஸ்காரம், யார் கேட்டாலும் நமஸ்தே நமஸ்காரம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் என்ன சொல்ல தொடங்கினார்கள், வணக்கம் என்று சொல்ல தொடங்கினார்கள். திரைப்படங்கள்லாம் நீங்க பார்க்கலாம், பழைய பழைய திரைப்படங்கள் என்னென்ன இருக்கும், நமஸ்காரம் சுபம் என்று இருக்கும். ஆனால் பிற்பாடு இந்த புரட்சிக்கு பிறகு, இந்த விடிவுக்கு பிறகு, இந்த விழிப்புணர்ச்சிக்கு பிறகு என்ன ஏற்பட்டது, வணக்கம் என்று சொல்லுகின்ற அந்த பண்பாடு உருவெடுத்துச்சு, தமிழ் உருவெடுத்தது. தூய தமிழ் சிந்தனையாளர்கள், தனித்தமிழ் உணர்வாளர்களும் அந்த களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு மறைமலை அடிகளால் முதற்கு உண்டு சொல்கிறேன். மறைமலை அடிகளார் சமயம் என்ற இறை கொள்கை அளவீட்டில் பெரியாரோடு முரண்படுகிறார். ஆனால் இந்த ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு என்று வருகின்ற பொழுது அவர் பெரியார் தான் எனக்கு துணை என்று கூறுகிறார். பெரியார் ஒருவனால் தான் இந்த பணியை செய்ய முடியும் என்று சொல்கிறார்.
எனவே பெரியாருக்கு நாம் துணை செய்ய வேண்டும் என்று பேசுகிறார் மரபடிகளார். அவருடைய உள்ளங்களை பார்க்க வேண்டும். நீங்க மரபடிகளார் பெரியாருக்கு எதிர்ப்பாக திருப்பி விடுகிறார். அதே போல தமிழர்கள் அத்தனை பேருமே. எனவே இந்த நிலை ஒரு மறுமலர்ச்சி சாதிய வேறுபாடற்ற ஒரு பொதுமை குங்காயம் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே இந்த பெரியார் சிந்தனையை தமிழ்நாட்டில் வேரோடு வேறிருக்க வேண்டும், கருவோடு வேறிருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிட நீண்ட காலமாக இந்த ஆரிய பார்ப்பன சிந்தனையாளருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிக்க வேண்டும் என்றால் யாரை வைத்து முறியடிக்க வேண்டும்? தமிழனை வைத்து தான் முறியடிக்க வேண்டும். தமிழனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பற்று தமிழ் இனப்பற்று விட, தமிழ் மொழி பற்று விட, தமிழனுக்கு உள்ளாக இருக்கிற என்ன பற்று தெரியுங்களா? சாதி பற்று, சாதி வெறி பற்றுன்னு கூட சொல்ல முடியாது. சாதி வெறி, சாதி வெறியை தூண்டிவிட்டா ஒவ்வொரு ஜாதிக்கு அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜாதி வெறியின் அடிப்படையில், சாதி வெறியின் அடிப்படையில் தமிழனோடு தமிழோடு சேர மாட்டான். இன்னைக்கு தமிழனை ஒன்று சேர்ப்பதற்கு சாதியை பேசுகிறார்கள், தமிழனை ஒன்று சேர்ப்பதற்கு சாதியை பேசுகிறார்கள். நீ தமிழனா, நீ என்ன ஜாதியா, நம்மளா தமிழன் தான். ஆனா பேசி என்ன பண்ணுமா? ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுமா? அவனுக்குள்ள அந்த மனம் மாறுதா? தமிழன்ற உணர்வு இருக்கிறதா? இருக்காது. சாதிய வெறி உணர்வு தான். நீ உயர்த்தவன், நான் தாழ்ந்தவன், அவனுக்கு முன்னால் நீ உணவுட நான் தாழ்ந்தவனா இருக்கிறேன், இவன் அப்படிதான் நினைப்பான் என்ன, என்ற உணர்வு தான். எனவே எந்த உணர்வு இந்த இனத்தை பாழடிக்கிறதோ, எந்த சிந்தனை இந்த இனத்தை அழிக்க வந்ததோ, எந்த சிந்தனையால் தமிழன் சிதறி எடுக்கிறானோ, அந்த சிந்தனை உணர்வை கூட்டி தமிழனை மேலும் சிதைவுபடுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று இந்த ஆரிய சூழ்ச்சியாளரால் செய்யப்பட்டிருக்காரு. அதனுடைய வேலை திட்டம் பெங்களூரில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் மூன்று வகையாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சாதிய வெறியர்கள், இவங்கெல்லாம் அதுக்கு கையாளாக மாறக்கூடியவர்கள், சாதிய வெறியர்கள். இன்னொன்று, மத வெறியர்கள். இந்த மத வெறியர்கள் நீங்க வெளிப்படையா சொல்லித்தான் ஆகணும். ஒன்று, இந்துத்துவ சிந்தனையாளர்கள். இந்துத்துவ சிந்தனையாளர்கள் இதை கையெழுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி, அந்த பாரதிய ஜனதாவுடைய பின்னணி கீழ் இருக்கிறது இயங்குகிற இயக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் அடிப்படை வேலையே இதான், தமிழ்நாட்டை முற்று முழுதாக பிடித்தல் வேண்டும். இது வரைக்கும் அப்படி இல்லை. இது வரைக்கும் அவங்க எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறாங்க? சவாரி செய்திருக்கிறார்கள், இன்னொருத்த குதிரை ஏறி இருக்கிறார், அவ்வளவுதான். அடுத்தவன் வாயிலாக அவன் தன்னுடைய ஆளுமை செலுத்த செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அப்படி அல்ல, நேரடியாக வரணும்னா இங்கு பெரியார் மீது, அந்த பெரியாரிய சிந்தனை மீது ஒரு நேரடி எதிர்ப்பு ஒன்று வருதல் வேண்டும். அப்படி நேரடி எதிர்ப்பு வரணும்னா பெரியார் மீது உள்ள ஒரு பகை உணர்ச்சி, பெரியார் தமிழுக்கு எதிர்ப்பானவர், பெரியார் தமிழகத்துக்கு எதிர்ப்பானவர் என்ற உணர்வை கூட்டினால்தான் இந்த தமிழ் தமிழர்கள் பேசிக் கொண்டிருக்கோமா இல்லையா, அவங்கெல்லாம் பெரியார் மீது உள்ள ஒரு வெறுப்பு ஏற்படும். பெரியார் மீது வெறுப்பு ஏற்பட்டால் பெரியார் எதை எதெல்லாம் வெறுத்தாலும் அது மீது ஒரு பற்று ஏற்படும். பெரியார் எதை எதெல்லாம் வெறுத்தாரோ அது மீது ஒரு பற்று ஏற்படும். பெரியார் எதை வெறுத்தார்? சாதியை வெறுத்தார். பெரியது எதை வெறுத்தார்? பார்ப்பனரை வெறுத்தார். பெரியார் எதை வெறுத்தார்? இந்து மதத்தை வெறுத்தார். பெரியார் எதை வெறுத்தார்? இந்த வேத இதிகாசங்களை வெறுத்தார். எனவே வேத இதிகாசங்கள் எல்லாம் தமிழருடையதுதான். சமஸ்கிருதம் நீ பேசலாம், என்ன பேசலாம், சமஸ்கிருதம் என்பது வடநாட்டில் பேசப்பட்ட தமிழ் மொழின்றான். அது நீங்க வெறுக்க கூடாது, அது தமிழ் தான். பெரியார் வேண்டுமே திட்டமிட்டேயே இந்த சிந்தனைகள், அந்த மிக ஆழமான இந்த சிந்தனைகள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக பெரியார் எதிர்த்தார் அப்படின்றான். என்ன சூழ்ச்சி பாருங்க. இரண்டாவது ஒரு குழு, ஒரு கிறிஸ்துவ குழு, ஒரு கிறிஸ்துவ குழு பெங்களூர்லயும் தமிழ்நாட்டிலையும் கட்டமைப்பு செய்து கொண்டு அவர்கள் மதம் என்ற சித்தையில் அவங்க இயங்குகிறார்கள். அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, திருவள்ளுவர் கிறிஸ்துவர் தான். திருவள்ளுவருடைய திருவள்ளுவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம், அங்கிருந்து வந்த தோமையர், தோமஸ் தோமையர் வாயிலாக வந்து தோமையருடைய வழியை பின்பற்றி திருவள்ளுவர் கிறிஸ்துவர். எனவே திருவள்ளுவருடைய தோமையர் வழியை தான் பின்பற்றுகிறார். எனவே கிறிஸ்தவ நீதி தான் திருவள்ளுவர் நீதி என்று சொல்லி, இதற்குள்ள ஒரு காலத்துல முட்டி மோதிக்கொண்டிருந்த இந்த மணிமேகலையில வந்து மிக விளக்கமாக சொல்லப்படும், முட்டி மோதிக்கொண்டிருந்த இந்த சிந்தனைகள், இவன் பௌத்த, இவன் வந்து சமண, இவன் சைவன், இவன் வந்து வைணவர், இவர் வந்து வீரசைவர், இவர் வந்து சாங்கியர், இவர் வந்து சக்தி மதத்துக்காரர், இவரெல்லாம் முட்டி மோதிக்கொண்டிருந்தாங்க. சமய போர் நடந்து கொண்டிருந்தான். அந்த சமய போர இந்த சிக்கலை உருவாக்கி, இவங்களுக்குள்ள கருத்து முதல உருவாக்கி சின்ன படுத்துகின்றதான் நோக்கம். அப்படி படுத்துகின்ற பொழுது உள்ளே குழம்பிய குட்டையை மீன்பிடித்துக் கொள்ளலாம் இல்லையா, அந்த குழம்பிய குட்டையை மீன்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை மிக 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 அருமையாக திட்டமிட்டு தமிழ் தமிழர் என்ற போர்வில் செய்து கொண்டிருக்காங்க. உண்மையான தமிழ் பற்றோ தமிழ் மொழி பற்றோ அவர்கள் இனியாவும் கிடையாது. இருந்திருந்தால் சாதியை போய் முன்னிறுத்த மாட்டான், என சாதி அவனை வேறு பிரிக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அதனால வேறு பிரித்து சின்னாமலப்படுத்தி அதிலிருந்து குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கணும். அதற்கு சில ஆழமான அறிவில்லாத தமிழர்கள் பழியாகி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள்.
தமிழுக்காக யார் உழைக்கிறார்களோ, தமிழுக்காக எவன் சாகிறானோ, தமிழுக்காக எவன் உழைக்கிறானோ, தமிழ் வாழ வேண்டும் என்று எவன் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவனெல்லாம் கூறுபிடித்து பார்க்கிறான், உள்நோக்கி பார்க்கிறான். இவன் என்ன ஜாதிக்காரனா இருப்பான், இவன் அவனா, இவன் அவனா, அவன் அவனா, இவன் இவன் தமிழ் ஜாதியா, இவன் தமிழ் இல்லாத ஜாதியா என்று சொல்லி சாதியை பார்த்து எப்படியோ இருக்கோ இல்லையோ எதையாவது ஒன்று உருவாக்கி, எனக்கு தெரியுதோ இல்லையா அவனுக்கு தெரிகிறது, தெரிஞ்சு உருவாக்கி இவன் இந்த ஜாதிக்காரன் இவன் தமிழன் இல்லை. ஏன்னா அப்ப புறக்கணித்தா தமிழன் ஒன்று சேரமாட்டான். ஒரு காவலர்னா இருக்கக்கூடிய ஒரு தமிழனை பார்த்து இவன் தமிழன் இல்லை இவன் தெலுங்குன்னு சொல்லிட்டா தமிழ் உணர்வோடு தமிழ் பிரியோடு இருக்கிற நான் இருக்கிறதா கருதி கொண்டு ஒன்று கொடுவாங்களா, ஒன்று கூட மாட்டான். எனவே பெரியவர்களே, பெரியாரை புறக்கணிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு கொல்லியை எடுத்துக்கொண்டு கண்ணிலே ஒத்திக் கொள்வதற்காக, ஒரு பூவை எடுத்துக்கொண்டு ஒத்திக் கொள்வதற்காக உள்ள பெரியாரை புறக்கணிப்பது, பெரியாரை பழிப்பது, பெரியாரை இழிப்பது, பெரியார் என்கின்ற அறிவு ஆயுதத்தை நாம் புறந்தள்ளுவதற்கு பொருள். அவரை புறந்தள்ளினால் நமக்கு இதெல்லாம் பின்னாலும் அந்த எய்ட்ஸ் நோய் மாதிரி வந்து நுழைஞ்சிடும். எய்ட்ஸ் நோய் வந்தா என்ன ஆகும், எல்லா நோயும் வந்து நுழைஞ்சிருமா இல்லையா? அது போல பெரியார் என்கின்ற ஒரு தடுப்பு சுவர் அகன்றால் இந்த எய்ட்ஸ் நோய் வந்து வந்து நுழையும். இந்த கூறுகள்லாம் வந்து தமிழினம் முடிந்தது கிடையாது, சீரடிப்பு தமிழ் தேசியம் எல்லாம் வெற்றி ஆரவாரமாக போய் முடிஞ்சது. எனவே உண்மைத்தன்மையை உள்ளார்ந்து இருக்கிற உண்மையான வாழமாக இருக்கக்கூடிய இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். திராவிடர் கழகம், திராவிடர் கழகம் அதில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கலாம், ஆனால் கொள்கை இனம் மொழி என்று வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒன்று திரளுங்கள். இதை நாம் விட்டுட்டோம்னா, இதை நாம் விட்டுட்டோம்னா, இந்த சிந்தனையை விட்டுட்டோம்னா, தனி மனித வேறுபாடுகளை பார்த்தால் நாம் நம் இடத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலை களைய முடியாது. இதை நான் பணிவோடு வேண்டி தமிழ் இனமான உணர்வால், தமிழ்மான உணர்வால் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பி விழும், மண்டை சுரப்பை உலகுதூழும், மனக்குகையில் சிறுத்தை இழும், அவர்தான் பெரியார். தமிழர் தவம் கொடுத்த நன்கொடை, தமிழர் தவம் கொடுத்த நன்கொடை, தன்மானம் பாயும் தலை மேடை, நமக்கு தாண்டி சந்த வாட்படை, நம்மை அவரின் போருக்கு ஒப்படை, நம்மை அவரின் போருக்கு ஒப்படை, அவர்தான் பெரியார். பார் அன்பு மக்கள் கடலின் மீது அறிவும் தேக்கம் தங்க தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.